எங்களுக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளைகளை உங்கள் அனைவருக்கும் காலை கிரீட்டிங்ஸ் நான் கொடுக்கிறேன். இந்த அனுதின அற்புதத்துக்காகவே ஆண்டவர் உங்களை ட்ரைனிங் பண்ணுகிறார். 5 மணிக்கு எழும்ப வேண்டும் என்று மனம் சோர்ந்து பாரு, நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. இன்னும் உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் அறிமுகம் பண்ணி வைங்க. காலைதோறும் என்னை தேடல் நீ கண்டடையணும்னு ஆண்டர் சொன்னார். ஸோ இன்றைக்கு கர்த்தன் கொடுக்குற வாக்தத்தம் சகரியா 9:11-12. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை உனக்கு நான் தருவேன் சார். ரெட்டிப்பு, இவ்வளோ ஆச்சரியம் இல்லையா? அதே போல தான் எலிசா தீர்க்கதரிசி எலியாட்ட எனக்கு உங்களுடைய வரம் ரெட்டிப்பாக வேணும்னு கேட்டாங்க. ஆம்பிளே இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவியினுடைய வரங்களுக்காக கிருபிகளுக்காக கேட்கிறவங்களுக்கு அவர் ரெட்டிப்பாய் அதை பொழிந்தள்ளுவார். நம்முடைய தெய்வநாய கர்த்தர் காட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ அவர் அடிக்கடி சொல்கிறார், 30, 60, 100 இன்னொரு இடத்துல உபாவம் 1:11 இது இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம், 1000 மடங்கு பெருகும்படி செய்வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தில் அநேக ரெட்டிப்பான நன்மை பெற்றிருக்காங்க. தனலக்ஷ்மி விஜயவாடாவில் அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலேயே ஹார்ட் வேல் ப்ராப்ளம். ஸோ அது ஒரு பக்கம் பெரிய பிரச்சனை அவளுக்கு, அவளை அறியாமலே பிளட் வாமிட்லாம் வரும். அதோடு கூட அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு நினைக்கும்போது திடீரென்று அவளுக்கு நேசோ ஃபாரிங்கல் கார்சினோமா, அப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதி, அதுமக்கு பின்னாடி கேன்சர் உருவாகும், பின்னாடி பிரெயின் போகும். இந்த 2 பிரச்சனைனால பிள்ளை ஓடி வந்துச்சு. ஆனால் கண்ணீரோடு செபிக்கும்போது கர்த்தர் அருமையான பிள்ளையை முற்றிலும் குணமாக்கி, அவளால் ப்ரீத் கூட பண்ண முடியாது. பாருங்கள், ஸ்கேன் எடுத்தப்போ வேல்வும் புதுசாகிட்டு அதே மாதிரி புற்றுநோய் இல்லாமல் போச்சு 3வது ஸ்கேனில். ஸோ இந்த அற்புதம்லாம் செய்கிறது நான் இயேசு சுவாமி. டாக்டர் ஷியாம் சொல்லி கர்னூலில் இருக்காங்க, ரொம்ப தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், அதிகமாக பணத்தை விரும்பாதவர், ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுற தெய்வ மனுஷன், பரிசுத்தாய் பெற்றார். அவர் ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், பிரதர் எனக்கெல்லாம் பிபிஎஸ் சீட் வாங்கி கொடுக்க பணம் இல்லை, பல கோடி கேட்பாங்க, நினை முடியாது. என் மூத்த பிள்ளை ஷாரோன் எனக்கு நீங்கள் சேவம் பண்ணுங்க, கிடைக்கிறான்னு தெரில, நீட் எழுதணும் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், டாக்டர் கவலைப்படாதீங்க, உங்கள் அத்தனை பிள்ளைகள் மெடிக்கல் தான் செய்கிறவங்க சொன்னேன். அவரை நம்ப முடியல. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஷாரோன் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டான், அவன் தங்கச்சி 2-3 வருஷம் படிக்கிறான், அடுத்த தங்கச்சி நீட்டில் பாஸ் பண்ணி அவன் 1st இயர் பண்ணுறான். அதே போல தான் அருமையான சவர்ன் ஒருவன் என்கிட்ட வந்து கேட்டார், ஐயா உமக்குள்ளே இருக்கிற ஆவின் வரம் ரெட்டிப்பாகணும்னு கேட்டார். இன்றைக்கு கர்த்தர் அவரை சிங்கப்பூர் மலேசியா எல்லாரும் பயன்படுத்துகிறார். அதே போல் தான் உங்களுடைய குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனை இருக்கலாம் இல்லையா, எல்லாத்தையும் எழுந்து நீங்கள் நஷ்டப்பட்டிருக்கலாம், அல்லது பல விதங்களில் உங்களுடைய 2 குமாரர்களும் காலாந்திரியாக சுற்றி கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் புருஷனும் சரியாக இருக்காது, பிள்ளைகளும் சரியாக இருக்காது, அது ஒரு சில ரேர் கேஸில் மனைவி சரியாக இருக்காது, பிள்ளைகளும் சரியாக இருக்காது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சங்கீதம் 18:5 மகத்தான ரசிப்பை உங்களுக்கு தருவார். 2 பேரும் ரசிக்கப்பட செய்வார், கணவர் ரசிக்கப்பட செய்வார். அது மட்டும் இல்லை, அநேக வருஷங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காமல் இருக்கலாம், என் தெய்வநாய கர்த்தர் டபுள் ப்ரொமோஷன் உங்களுக்கு கொடுக்க பலவராயிருக்கிறார். ஸோ என்னுடைய அன்பரின் இடத்துல கர்த்தர் செய்கிற அற்புதங்களுக்கு அளவே கிடையாது, நீங்கள் நம்புங்க. என்னுடைய வேலையே கண்ணீர் வடிக்கிற மக்களோடு கண்ணீர் வடிப்பது தான், இயேசுனா இருப்பார். ஸோ உங்களுக்காக நான் கண்ணீரோடு சேமிக்கிறேன். கர்த்தவங்களை இன்றைக்கு ஆசைப்பார். அன்பின் கர்த்தாவே, அநேக விதங்களில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, நான் அவ்வளோதான் பிள்ளைகள் நினைக்கலாம்ப்பா. அதே மாதிரி என்னுடைய ஜூனியர்ஸ் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணிட்டாங்க, எனக்கு வர வேண்டிய ஒரு சிங்கிள் ப்ரொமோஷனில் தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பிள்ளைகள் அழலாம்ப்பா. தகப்பனே, பல வருஷங்கள், 16 வருஷங்கள் குழந்தை இல்லாமல் தாய்க்கு செபித்த உடனே நீ ரெட்ட பிள்ளைகளை கொடுத்தீர், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்ப்பா. நீ செய்ய நினைத்து தடைபடாது. ஆகவே கர்த்தாவே, யாக்கோபுக்கு பல பிற பிரச்சனைகள் மத்தியில் நீ 2 பெரிய பரிவாரங்களை கொடுத்தீர், ஒரு கோலோடு கடந்து போன கொடுத்தீர். அதே போல் கர்த்தாவே, என்னுடைய மிகுந்த தயவினாலே யோசேப்பையும் உயர்த்தினப்பா. யார் யார் ரெட்டிப்பான வரத்தை கேட்கிறாளோ எலிசா போல் இன்றைக்கு தாரும், யார் யார் ரெண்டத்தனையாக என்னை கர்த்தர் ஆசைக்க வேண்டும், கடன்கள் அதிகமாக இருக்கிற அங்கலாய்க்கிற மக்களுக்கு அதை நீக்கி போட்டு 2 அத்தனையே ஆசிர்வதி, 100 மடங்கு ஆசிர்வதி. அவள் எந்தெந்த விஷயத்தில் ரெட்டிப்பான ஆசிரியத்தை விரும்புகிறாளோ அத்தனையும் அவளுக்கு செய்யும் இயேசு சுவாமி. உங்களுடைய நாமத்தில் கௌரிக்க செய்யும்,
அவருடைய உலக பிரார்மான காரியத்தில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரார்த்தனம் அவருடைய ரெண்டு மடங்கு வல்லமுடலாய் பயன்படுத்தும். ஆசீர்வதியும் கண்ணீரை தொட இன்றைக்கே அவருடைய எதிர்பார்ப்பதை விட கர்த்தாவே அவருக்கு வர வேண்டிய பென்ஷன், அவருக்கு வர வேண்டிய ப்ராவிடன்ட் ஃபண்ட் எல்லாமே அவளுக்கு வர வேண்டிய முன்னேற்றத்தின் படி அத்தனையும் கிடைக்க செய்யும். மளிகை கடையெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு நினைக்கிற மக்களுக்கு ஒரு கடைக்கு போல ரெண்டு கடைத்தார் அவளை ஆசீர்வதி. தேவகுமாரனாகிய இயேசு நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அமேன், அமேன்.